விடுதலை போரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன்முதலில் குரல் எழுந்தது தமிழகத்தில்தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் குறித்து பட்டியலிட்டார். ஆயிரத்தி 1857 சிப்பாய் புரட்சியைத்தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தவைதான் இவை. சேஞ்சாஜி கோட்டையில் நின்று கொடியை ஏற்றும் போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய நாளே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மாத ஓய்வூதியம் 18,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் 9,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த ஓராண்டு காலத்தில் தொழில்துறைக்காக 153 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் கடந்த ஓராண்டில் 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். பார்த்தால் அது ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். பெண்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து வசதி தரப்பட்டுள்ளதன் மூலமாக பெண்களின் சமூக பங்களிப்பும் பொருளாதார விடுதலையும் தமிழ்நாட்டில் அதிகமாகி இருக்கிறது. ஓராண்டு காலத்தில் 153 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஏராளமாக தொடங்கப்பட்டுள்ளதன் மூலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பெருகியிருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாகி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளது. வேளாண்மை துறைக்காக தனி நிதிநிலை அறிக்கையை தந்தோம். வேளாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் மூலமாக பாசன பரப்பு அதிகமாகியுள்ளது. இதன் மூலமாக விளைச்சல் அதிகமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெருகி வரும் மழையும் நமது நல்லாட்சிக்கு நற்றுணையாக இருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் மீண்டும் கல்வி நிலையங்களை நோக்கி வரக்கூடிய கல்வி புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு அவர்களது வீட்டை தேடிச் சென்று உயர்தர மருத்துவத்தை வழங்கி வருகிறோம். அரசு அலுவலர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவலைப்படி 31%லிருந்து 34%சதவீதமாக முன் தேதியிட்டு உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து தகைசால் தமிழர் விருது நல்ல கண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுக்கான 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நல்ல கண்ணுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அந்த 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியுடன் கூடுதலாக தமது பங்காக 5,000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நல்ல கண்ணு திரும்ப வழங்கினார். வீர தீர செயல்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் முனைவர் இன்னாசி முத்துவுக்கு அப்துல் கலாம் விருதும், எழிலரசிக்கு துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த சமூக பணியாளராக மதுரையைச் சேர்ந்த அமுதசாந்திக்கு விருது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விருது பெற்றவர்களுடன் முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக விழாவுக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டாா்.